வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வழியாக கூடிய உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகிறோம். இன்று 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2021 வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி இருக்கின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் வழமையாக உதயன் வெலம்புரி தினக்குரல் காலகதிர் பத்திரிகைகளோடு இன்று ஈழநாடு பத்திரிகைகளும் அதிகளவான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன. அந்த செய்திகள் அதிகளவாக அன்றாட பொருட்கள் சம்பந்தமானபடி தாங்கி வந்திருக்கிறதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, அன்றாட பாவனை பொருட்களின் விலை விரைவில் அதிகரிக்கும், அவற்றின் இறக்குமதியும் சரிவடையும் அபாயம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அன்றாட பாவனை பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடுதியாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அவற்றின் இறக்குமதியும் சரிவடைந்தது, அந்த பொருட்களுடைய மிக பெரும் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பொருட்களுடைய இறக்குமதிக்காக வர்த்தகர்கள் முழுமையான தொகையை செலுத்தி நாணய கடிதங்கள், அதாவது டொலர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முழுமையாக செலுத்தக்கூடிய நாணய கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை மத்திய வங்கி இப்பொழுது அறிவித்திருக்கின்றமையே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய சபை நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய கூட்டத்தில் உடனடியாக செயற்படுத்தும் வகையிலே உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியுடனான நாணய கடிதங்களில், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகதிகளுக்கு எதிராக ஆவணங்களின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற, தெரிவு செய்யப்படுகின்ற அத்தியாவசியமற்ற அல்லது அவசர பொருட்களுடைய இறக்குமதிக்கு எதிரான 100% காசு எல்லை வைப்பு தொகைப்பாட்டை விதிப்பதற்கு தீர்மானித்திருப்பது இதற்கான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே சில பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக செல்லிட தொலைபேசிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் உட்பட பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிறது. அதே போல் வீட்டு மின் சாதனங்கள், குளிர்சாதனப்பட்டி, சலவை இயந்திரம் உட்பட மின் சாதனங்களுடைய விலை அதிகரிக்கப்படுகிறது. அணியும் ஆடைகள் மற்றும் துணை பொருட்களுடைய ஆடைகள், அதே போல் குழந்தைகளுக்கான ஆடைகள், இவ்வாறு ஆடை பொருட்கள் பலவற்றினுடைய விலைகள் அதிகரிக்கிறது. அதே போல் வீடு மற்றும் தளவாட பொருட்கள், குறிப்பாக அலங்கார பொருட்கள் உட்படக்கூடிய பொருட்கள், அதே போல் இறப்பர் தொடர்பான பொருட்கள், டயர்கள் போன்றவை, அதே போல் வழி சீராக்கிகள், உடனடியாக இறக்குமதி செய்யப்படக்கூடிய பல வகைகள், ஒப்பனை பொருட்கள், அதே போல் கொடி வகைகள், குறிப்பாக பியர் வைன் போன்ற பொருட்கள், அதே போல் ஏனிய உணவு மற்றும் குடிவகைகள், இவைகளெல்லாம் விலை அதிகரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. 100% காசு இல்லை தேவைப்பாடுடைய பொருட்களாக இவை இனங்காணப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய விலைகள் அதிகரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலே 9 பேர் சாவு, நாட்டிலே 175 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் யாழ்ப்பாணத்தில் நேற்று 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேவேளை நாடளாவிய ரீதியிலே 175 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 2856 பேருக்கு புதிய தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுழி பிரச்சயத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் ஒருவர், சாவச்சேரியைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண் ஒருவர், காரநகரைச் சேர்ந்த 63 வயதுடைய ஆண் ஒருவர், வேம்படியைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆண் ஒருவர், அரியாலையைச் சேர்ந்த 81 வயதுடைய ஆண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். சாவச்சேரி ஆதார மருத்துவமனை கொரோனா விடுதியிலே மட்டுவிலைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அத்துடன் மீசாலை மேற்கிலே வீட்டில் உயிரிழந்த நிலையில் 91 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு மஞ்சள் கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு 500 கிலோ மஞ்சளை கடத்தி வந்திருக்கக்கூடிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறுநகர் கடற்கரை பகுதியிலே படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பாசையூரைச் சேர்ந்த 3 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பானைகளை ஆற்றில் போட்டவருக்கும் தொற்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் எலியந்த வைட் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வைத்தியர் எலியந்த வைட் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், அவருக்கு ஆக்சிஜன் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்த சமயத்திலே கொரோனாவை கட்டுப்படுத்த குண்டலினி சக்தி தன்னிடம் இருந்ததென்று அவர் கூறினார். மந்திரித்த பானைகளை ஆற்றில் போட்ட சம்பவத்தின் பின்னணியிலும் அவரே இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. பல சர்ச்சைகளுக்கு உள்ளான அந்த விடயம், குறிப்பாக
சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி அவர்களும் அதிலே பங்கு பற்றியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த சர்ச்சைக்குரிய அந்த விடயத்திலே பின்னணியிலே இருக்கப்பட்டவருக்கு இப்போ கொரோனா தொற்று உறுதியாகி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் செலுத்தப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடன் சலுகை காலம் நீடிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரோனா பரவலால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்குமான கடன் சலுகை காலத்தை மேலும் நீடிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி கோரியுள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட கடனாளிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட சலுகை காலம் எல்லை கடந்த மாதம் குறிப்பாக 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே அதனை எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு பரிசீலனை மேற்கொள்ளுமாறு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளிடமும் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளிடமும் மத்திய வங்கி கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இனிய செய்திகளாக, 12 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடுப்பூசி என்கின்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 12 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு விரைவிலே கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் ஹெய்லே ரம்புக்குள்ள தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சிலே சூம் தொழில்நுட்பம் மூடாக நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. எரிவாயு விலை மீண்டும் அதிகரிப்பா? கேள்விக்குறியோடு அந்த செய்தி கேட்கப்பட்டிருக்கிறது. எரிவாயு கடந்த மாதம் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை அதிகரிப்புக்கான கோரிக்கையை லாப் நிறுவனம் முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இவ்வாறு எரிவாயுனுடைய விலையையும் அதிகரிப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. கடந்த மாதம் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் விலை 363 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சிலிண்டருடைய விலையை 291 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்று லாப் நிறுவனம் பாவனையாளர் அலுவலக அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியாக சீனியினுடைய விலை அதிகரிக்கப்பட்டு பின்னர் இப்பொழுது கட்டுப்பாட்டு விலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாவினுடைய விலை 12 ரூபாவால் அதிகரிப்பதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு பானுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இதே போல இப்பொழுது 100% காசெல்லை தேவைப்பாடுடைய பொருட்களான அதிகளவான பொருட்கள் இப்பொழுது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்திலே எரிவாயுவினுடைய விலையும் மக்கள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். வவுனியாவிலே சடலம் மாற்றி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே கொரோனா தொற்றால் உயிரிழந்தவருடைய விடயத்திலே கவனை இனமாக உரிய தொழிலாளர்கள் செயற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே கொரோனா தொற்றால் உயிரிழந்த இருவருடைய உடல்கள் வவுனியா மருத்துவமனையிலே உறவினர்களிடம் மாற்றி ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே முல்லைத்தீவு பகுதியிலே தெற்கிலிருந்து வந்து பருவகால மீன்பிடியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய சடலத்துக்கு பதிலாக இன்னொருடைய சடலம் மாறி எரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. முடக்கம் தொடருமா தளருமா என்று தீர்க்கமான முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கை குறைந்தபட்சமேனும் 1 வாரத்துக்கு நீடிக்குமாறு மருத்துவர்கள் உட்பட சுகாதார தரப்பினரும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பிலே இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றை கண்டறிய புதிய உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழக விரிவிரியாளர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதேபோல கர்ப்பம் தரிப்பதை தாமதப்படுத்த கோருவது மக்களுடைய நலனுக்கானதாம். பணிப்பாளர் நாயகம் விளக்கம் அளித்திருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளில் இது தொடர்பான கோரிக்கை விடப்பட்டிருந்தது. குறிப்பாக டெல்டா தொற்று காரணமாக தாய் மற்றும் செய் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாகவே இவ்வாறு கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் நேற்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்மணி ஒருவர் 3 பிள்ளைகளை பிரசவித்திருக்கிறார். அதேபோல நேற்று முன்தினம் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம், 4 பிள்ளைகள் பிரசவிக்கப்பட்டு 4 பிள்ளைகளும் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் சுகாதாரத்துறையை அவமதித்தாரா? அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அறிக்கையால் பரபரப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே கொரோனா தொற்று அதிகரித்தால் சுகாதார அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளை ஏற்று யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக மருத்துவர் சத்யமூர்த்தி தெரிவித்திருப்பதானது சுகாதாரத்துறையினரை அவமரியாதைக்கு உட்படுத்துவது போன்ற செயற்பாடு என்று அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பிலே விசாரணை செய்ய கோரப்பட்டும் இருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வாசன் ரட்னசிங்கம் கொழும்பிலே நேற்று இடம்பெற்றக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பிலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். யாழ் போதனா மருத்துவமனை நிர்வாகத்திலே மாற்றம் நிகழ்ந்தது. கடந்த 7-8 மாதங்களிலே பதில் பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த கடமைகளை சிறப்பாக செயற்படுத்தினார். அத்தோடு கொரோனா தொற்று வழக்கில் உக்கிர நிலைமையை காண்பித்த போது மருத்துவர்கள் தாதியர்கள் இதர சுகாதார ஊழியர்கள் அதனை முகாமை
செய்வதிலே சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே அவர் அவ்வாறு கூறியது மற்றவர்களை அவமதிக்கக்கூடிய செயற்பாடாக அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடித விவகாரம் சூடுபிடிக்கிறது என்கிறபடியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஒரே நாளிலே இரண்டு தரப்புகளும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பும் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்திகளே இன்றைய உதயன் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே யாழ் துரையப்பா விளையாட்டரங்கிலே சர்வதேச உதயவந்தாட போட்டி நவம்பரில் நடக்கும் என அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கிலே சர்வதேச உதயவந்தாட போட்டி நடத்தப்பட உள்ளது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். அதே போல இறப்பை தவிர்க்க தடுப்பூசி கட்டாயம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த ஒரு வாரத்திலே உயர்ந்தது மரண வீதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திலே கொரோனா இறப்பு வீதமானது 4.2 வீதம் அதிகரித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது கோவிட் ஒழிப்பு செயலணியிலிருந்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் விலகுவதாக அறிவிப்பு, நிபுணர் குழுவின் பரிந்துரையை பின்பற்றவில்லை என தெரிவிப்பு என்ற அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கொரோனா ஒழிப்பு தொடர்பான நிபுணர் குழுக்களால் பரிந்துரைக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியிலான பரிந்துரைகளை அரசாங்கம் பின்பற்றாத காரணத்தினால் கோவிட் ஒழிப்பு செயலணியில் இருந்து விலகுவதாக இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோவிட் ஒழிப்பு செயலணியுடைய செயற்பாடுகளிலிருந்து விலகியதன் ஊடாக இந்த ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் நலிந்த ஹேரத் கொழும்பிலே நடைபெற்றிருக்கக்கூடிய உடையவியலாளர் சந்திப்பிலே இதனை அவர் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்க ஐநா விசேட ஆணையாளர் இது தொடர்பாக கேட்டிருக்கிறார். குறிப்பாக இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச மனித உரிமைகள் தரத்துக்கு கொண்டு வர மீளாய்வு செய்ய ஐக்கிய நாடுகளுடைய விசேட அறிக்கையாளர் பரிந்துரைத்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டாலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய கூட்டத்திலே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட இருப்பதாக ஹேமந்த ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்திலே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சுகாதார உத்தரவு நீக்கப்பட்டாலும் அல்லது ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டாலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே கோவிட்19 தடுப்பூசி வழங்கப்பட்ட பின்னரும் உயிரிழப்போருடைய எண்ணிக்கையிலே வீழ்ச்சி இல்லை என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இறந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தடுப்பூசி போடாத நபர்கள், மேலும் அதிகமான நபர்கள் தடுப்பூசி போடப்பட்ட கூடியதாகவும் உயிரிழந்தவர்களிலே தடுப்பூசி போட்டவர்களும் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் எதிர்காலத்திலே வைரஸ் தொடர்பான இறப்புகளுடைய எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். தனங்கிழப்பிலே பெண்ணருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தனங்கிழப்பு பகுதியிலே வீடொன்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை காலை பெண்ணொருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்தவர்கள் குறித்த பெண்ணுக்கு தேநீர் கொடுக்க சென்ற போதே அவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டது தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அதே போல ஏனைய செய்திகளாக நாட்டிலே மேலும் 175 பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே மேலும் 175 பேர் கோவிட்19 நோயினால் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே 96 ஆண்களும் 79 பெண்களும் உள்ளடங்குவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக வவுனியாவிலே 149 பேருக்கு கோவிட் உறுதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதிகளவாக வவுனியாவிலே இப்பொழுது கோவிட் இறப்புகளும் கோவிட் புதிய தொற்றாளர்களும் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. 12-18 வயதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடுப்பூசி பாடசாலைகள் விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜபக்ஷ அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெய்வேந்திர முனை தொடக்கம் பருத்தித்துறை வரையில் இந்த அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்திலே பிரிவினையின்றி அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. தெற்கிலே தெய்வேந்திர முனையிலிருந்து வடக்கில் பருத்தித்துறை முனை வரை இந்த அரசாங்கத்தினால் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனைய செய்திகளாக வடக்கிலே அதிகரித்த கோவிட் பலி 6 மின் மயானங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்திலே 9 பேர் உட்பட வடக்கு மாகாணத்திலே 19 பேர்
நுரையீரல் தொற்றால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அரசினுடைய போலி தகவல்களுடன் ஐநா உயர் ஸ்தானியர்களுக்கு கடிதம் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதங்கம் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஐநா உயர் ஸ்தானியருக்கு இலங்கை அரசாங்கத்தால் போலி தகவல்களுடன் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் அவர் ஆதங்கம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. முடக்கத்தை நீக்குவதாயின் தொழில்நுட்ப ரீதியிலான தீர்மானம் வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது பலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே அந்நிய செலாவணி வீதத்தை பாதுகாக்க இறக்குமதியாகும் 623 பொருட்களுக்கு உத்தரவாத தொகை அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்ய வேண்டும் ஐநா விசேட அறிக்கையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். நாட்டில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் பொதுபல சேனா எச்சரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலைப் போல மீண்டும் ஒரு தாக்குதல் நாட்டிலே நடத்தப்படலாம் என பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே 2 தரம் அமெரிக்காவினால் இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்க போதும் 3வது தடவையாக அமெரிக்கா எச்சரித்திருப்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது 623 இறக்குமதி பொருட்களுடைய விலை அதிகரிக்கலாம் 100%க்கு 100% உத்தரவாத தொகை கோரும் மத்திய வங்கி என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது தலைப்பு செய்தியாக. அத்தியாவசியமற்ற மற்றும் அவசர தேவையற்ற இலத்திரனியல் வீட்டு உபகரணங்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட 623 இறக்குமதி பொருட்களுக்கு 100% உத்தரவாத பண வைப்பை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பொருட்களுடைய விலைகளினுடைய அதிகரிப்பு ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் என்று ஒரு சஞ்சிகையினுடைய கருத்து தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்துக்கள் உள்ளதென இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய சஞ்சிகையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே 175 பேரை பலியெடுத்தது கொரோனா என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே மேலும் 175 கொரோனா மரணங்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன உடன்படுத்தலுடன் அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழிலே நேற்று 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 245 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே மேலும் 6 பேருடைய கொரோனா மரணங்கள் பதிவானதுடன் 245 கொரோனா தொற்றாளர்கள் பரிசோதனையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய சுழிவிபுரத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண் ஒருவரும் சாவகச்சேரியைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண் ஒருவரும் காரணையைச் சேர்ந்த 63 வயதுடைய ஆண் ஒருவரும் என்று ஏற்கனவே நாங்கள் இந்த தரவுகளை விரிவாக பார்த்திருக்கின்றமையால் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லலாம். மேலும் ஒரு வாரகாலம் ஊரடங்கு நீடிப்பா என்று முக்கிய தீர்மானம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இவ்வாறான அந்த இறுதி நாட்களில் 13ஆம் தேதி தளர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் எதிர்பார்ப்பது வளமே பின்னர் அது அதிகரிக்கப்படும் அல்லது தளர்த்தப்படும். ஆனால் இந்த விடயங்களில் மட்டுமே அந்த செயற்பாடு இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய நாட்களிலே மக்கள் தங்களுடைய நடமாட்டத்தை குறைத்ததாக தெரியவில்லை. 12 தொடக்கம் 18 வயதினருக்கு விரைவிலே தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒரு பாடசாலை மாணவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ராஜபக்சக்களின் ஆட்சி இத்துடன் முடிவுக்கு வரும் முரத்தடு ஆனந்த தேரர் இந்த விடயத்தை இப்பொழுது வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். குறித்த அரசு உருவாவதற்கு முக்கிய பங்காளியாக இருந்தவர் என்று இவரை கூறிக்கொள்ளலாம். பாதுகாப்பு செயலரை போன்று ஜனாதிபதி செயல்பட முடியாது. பாதுகாப்பு செயலராக செயல்பட்டதை போன்றே இப்போதும் அவர் செயல்படுவது மாற்றப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ராஜபக்சருடைய ஆட்சி இத்துடன் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. ஐநா அறிக்கையாளர்கள் இலங்கை குறித்து கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை சர்வதேச மனித உரிமை தரத்துக்கு ஏற்ப கொண்டு வர மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை படையினருடைய சித்திர வதைகள் தொடர்கிறது என்று சர்வதேச அமைப்பு தெரிவிப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இலங்கை போலீசாரும் இராணுவத்தினரும் தமிழ் இளைஞர் ஜோதிகளை கடத்தி சித்திரவதை செய்வது தொடர்வதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்துக்கான அமைப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகளை மதித்து செயற்படுங்கள் அமெரிக்க தூதுவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இலங்கை நல்லிணக்க முனைப்புகளில் முழுமையாக இணைந்து செயற்படுவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது.
இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பதவியிலிருந்து விடைபெறும் தூதுவர் இலைனா டெப்ளிட்ஸ் இது குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. 20 தொடக்கம் 29 வயதுக்குட்டு உட்பட்டவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்க வேண்டாம் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 தொடக்கம் 29 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்படுவதால் ஃபைசர் தடுப்பூசி வழங்குவதை தவிர்க்குமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே ஃபைசர் தடுப்பூசி போடப்படுகின்ற விடயங்கள் அது தெரிவு செய்யப்படுகின்ற இடம் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது அம்பாந்தோட்டையிலே ஃபைசர் தடுப்பூசி போடுவது தொடர்பாக ஒரு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்திலே சர்வதேச உதைப்பந்தாட்ட போட்டி தொடர்பாக நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். எங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் இணைய கற்பித்தலை ஆரம்பிக்க தயார் ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல இனிய செய்திகளாக யாழ் மாநகர எல்லைக்குள் வசிப்போருக்கான தடுப்பூசிகள் தொடர்பான விவரம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கும் COVID-19 முதல் தடுப்பூசி போட்டு இரண்டாவது தடுப்பூசிக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் இரண்டாவது தடுப்பூசி பெற தவறிய 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தமக்குரிய தடுப்பூசிகளை நாளை சனிக்கிழமை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையுடைய தலைப்பு அமைந்திருப்பது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீளாய்வு செய்ய வேண்டும் அரசு ஐநா விசோட அறிக்கையாளர் பரிந்துரைத்திருக்கிறார். இலங்கையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சர்வதேச மனித உரிமைகள் தரத்துக்கு ஏற்ப கொண்டுவர மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளுடைய விசேட அறிக்கையாளர் பரிந்துரைக்கக்கூடிய செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு தொடர்பிலே இன்று முக்கியமான முடிவெடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே மேலும் 6 பேர் உட்பட வடக்கிலே கொரோனா தொற்றால் பலர் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் மேலும் 175 பேர் நாடளாவிய ரீதியிலே மரணமடைந்திருக்கிறார்கள். 2856 பேருக்கு புதிய தொற்று இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கைபேசி டிவி உள்ளிட்ட 11 வகையான அத்தியாவசிய மற்ற பொருட்களுடைய இறக்குமதிக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தீவிரவாத சக்திகளை இல்லாத ஒளியுங்கள் ஜனாதிபதிக்கு ஞானசார தேரர் கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதேபோல வடக்கிலே 71 தொற்றாளர்கள் போதனா மருத்துவமனை ஆய்வகம் முடிவு மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. பவுனியாவிலே 37 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 71 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்திலே 289 பேருடைய மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலேயே இந்த தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே ஜெனிவா மீது திரும்பும் கருதினால் மல்கம் ரஞ்சித்தினுடைய கவனம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் இத்தாலிக்கு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பாப்பரசரை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்ததாகவும் அதனை தாம் விமர்சிப்பதாகவும் அங்கே மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் பின்னர் அரசு அறிவித்திருக்கிறது இல்லை, அவ்வாறு சந்திப்பொன்று இடம்பெறாது என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே ஜெனிவா தொடர்பாகவும் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கவனம் செலுத்தப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அரசிலிருந்து வெளியேறும் தீர்மானம் எதுவும் இல்லை, சுதந்திர கட்சியினுடைய பிரச்சார செயலாளர் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பூசியினுடைய விலை 10 தொடக்கம் 12 லட்சம் ரூபாய் சட்டவிரோத கும்பல் சிக்கியது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல கல்முனையிலுடைய டெல்டா அபாயம், கல்முனையில் இருக்கக்கூடிய அந்த அபாயம் தொடர்பாக சுகுணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பணிப்பாளர் சுகுணன் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை தரப்பட்டிருக்கிறது. அவசர கால விதிமுறைகள் இராணுவ ஆட்சிக்கு வழி, மனித உரிமைகள் பேரவைக்கு விக்கி கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவசர கால விதிமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அதே போல நல்லிணக்க முயற்சிகளுக்கு அமெரிக்கா முழு ஒத்துழைப்பு என்கின்ற விடயம் தூதுவர் அலைனா லெப்டிஸுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே போல கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக ஆப்கானிலே கிளர்ந்தெழுந்த பெண்கள் தலிபான்களுக்கு எதிராக போராட்டம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல புலமைப்பித்தனுடைய அரசியலும் ஈழத்தமிழுடைய பிரச்சனைகள் தொடர்பான கட்டுரைகள் தரப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டிலே எந்த நேரத்திலும் நிலைமை மோசமாகலாம், மக்கள் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும், சுகாதார அமைச்சர் ஹேலி அறிவுறுத்தி இருக்கிறார். இலங்கையிலே மீண்டும்
எந்த நேரத்திலும் மோசமான கொரோனா தாக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகைகளிலே உதயன் விளம்பரி தினக்குரல் ஈழ நாடுகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் அதிகளவாக கொரோனா தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி நிற்கின்றன. ஈழ அரசியல் தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி நிற்கின்றன. எனவே இந்த விடயங்களோடு விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டம். இன்று நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.